Hi, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன், 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 தக்காளி, கொஞ்சமா தேங்காய், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கடைசியா குழம்புல உடைச்சு ஊத்துறதுக்கு 1 முட்டை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு வடச்சட்டி வச்சிடலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. இப்போ இதுல வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடியும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு வதக்குங்க, நல்லா வாசமா இருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினது தக்காளியை போட்டுக்கங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு, இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதும் மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு, இப்ப நம்ம அரைச்சுக்கலாம். இது கூடவே தேங்காயையும் மிளகாய் பொடியும் போட்டு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப அடுப்பு பத்த வச்சு வடச்சட்டியை வச்சிடலாம். சட்டி காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுருங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஊத்திடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது முட்டையை கட் பண்ணி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப முட்டை இந்த மாதிரி நாலா கீறி போடுங்க. அப்பனாதான் முட்டைக்குள்ள மசாலா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்பனாதான் மிளகாய் பொடி வாட போகும். மிளகாய் பொடி வாசம் போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்ப முட்டையை உடச்சு ஊத்திடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊத்துங்க. முட்டையை ஊத்துனதும் கிளறி விட்டுறாதீங்க. ஊத்துனதும் கிளறி விட்டோம்னா அது ஒரு மாதிரி வாடடிக்க ஆரம்பிச்சிடும், குழம்பே ஒரு மாதிரி வாடடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கிளறிக்கலாம். கடைசியா முட்டை உடச்சு ஊத்துறது உங்க விருப்பம் தான், வேணாட்டி விட்டுறலாம். முட்டை உடச்சு ஊத்துனோம்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். உடச்சு ஊத்துன முட்டை வெந்திருக்கும், இப்ப கிளறி பார்க்கலாம். உடச்சு ஊத்துன முட்டையும் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, செஞ்சு பார்த்த எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.